divided by S. So S equals to, this is question number 2. S equals to log t, then y equals to sin t. அந்த question நினைக்கிறேன். So x equal to log t, y equal to sin t. இதுவாக நமக்கு dx by dt. இந்த question வந்து அடுத்த வீடியோவில் போட்டுக்கலாம். ஏன்னா ஐ திங்க் நான் அடுத்த வீடியோவில் தெரிஞ்சிருக்கேன் நினைக்கிறேன். அதில் பார்த்துக்கலாம். ஸோ தேங்க்யூ.